தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டே வருது, அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் குழந்தைகளுக்கான குற்றங்களும் அதிகரிச்சுவதும் கண்முன பார்க்கணும். இப்போ பல குழந்தைகள் வந்து இடைநிறுத்தல் ஆகும்போது அவங்க வந்து தெரு குழந்தைகள் ஆகிறாங்க, தவறானவர்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து குடும்ப பாரத்தையும் தாங்க வேண்டியிருக்கு, அதே சமயத்தில் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆட்படுறாங்க. இறந்து போயிடுறாரு, கலெக்டர் அளவுக்கு விவரங்கள்லாம் போனதுக்கப்புறம், அது போஸ்ட்மார்ட்டம் செய்ததுக்கப்புறம் அவர் வந்து துன்புறுத்தப்பட்டே இருந்திருக்கார்ன்றது விவரம் வருது. இந்த கூர்மோக்கு மையத்தில் இருக்கிற சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்றைக்கு விசாரணையில் இருக்கிறது. குழந்தைகளை முக்கியப்படுத்தி தான் எல்லா விஷயங்களும் செய்யணும் நீங்கள். ஆனால் இன்றைக்கு என்ன, குழந்தைகளை பயன்படுத்தி குழந்தைகளை சுரண்டுவதற்கோ, குழந்தைகளை உரிமைன்று கூறிக்கொண்டு அதில் வருமானம் மீட்டுவதற்கோ தான் எல்லோரும் இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கீழ்நிலையில் வந்து பதவிகளை உருவாக்குவதற்கு அரசு வந்து தயங்குகிறது, போதிய அளவுக்கு அலுவலர்கள் இல்லை. ஏற்கனவே இருக்கிற அலுவலர்கள் இந்த ஊழல்லையும் வன்முறையிலையும் புறையோடி போனவர்கள். நம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் குழந்தைகள் நல உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர், பாடம் இதழின் ஆசிரியர், அரசியல் விமர்சகர் என பன்முக தன்மை கொண்ட திரு பாடம் நாராயணன் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டே வருது, அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் குழந்தைகளுக்கான குற்றங்களும் அதிகரித்ததும் கண்முன பார்க்கணும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பல்வேறு காரண காரியங்களை அலசி ஆராய்ந்து கொண்டு தான் வருகிறோம். இருந்தாலும் அந்த குற்றங்கள் வந்து குறைந்த பாடில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தற்போது செங்கல்பட்டு அந்த கூர்நோக்கு இல்லத்தில் அரங்கேறியுள்ள அந்த ஒரு கொடூரம், அது தொடர்பாக நிறைய நீங்கள் களப்பணி செய்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். என்ன சம்பவம், அதற்கான பின்னணி என்ன, தற்போது அந்த கொடூரத்தின் தற்போது நிலவரம் என்ன சார்? செங்கல்பட்டு கூர்நோக்கு மையத்தில் வந்து ஒரு வளரிளம் இளைஞரோடு ஜுவனைல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவர் வந்து ஏற்கனவே வந்து சில குற்றங்கள் செய்திருக்காரு. அவர் குடும்பத்தில் வந்து ஒரு 6 குழந்தைகள் இருக்காங்க, அதில் மூத்தவராக இருக்கார், 17 வயசு கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட வந்து தெரு குழந்தை மாதிரி தான், இன்றைக்கு வந்து அப்பா இல்லாத குழந்தை, சிங்கிள் பேரண்ட்ஸ் சொல்லுவோம்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் வந்து வேறு காப்பகத்தில் வந்து குழந்தைகளை வச்சுட்டு அங்கே வேலை செய்துட்டு எப்படியோ குடும்பத்தை சமாளித்து குழந்தைகளை வந்து எப்படியா மேல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து இடைநிறுத்தல் ஆன, இப்போ பல குழந்தைகள் வந்து இடைநிறுத்தல் ஆகும்போது அவங்க வந்து தெரு குழந்தைகள் ஆகிறாங்க, தவறானவர்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து குடும்ப பாரத்தையும் தாங்க வேண்டியிருக்கு, அதே சமயத்தில் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆட்படுறாங்க. அந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது, உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஏற்கனவே வந்து ரயில்வே காவலர் வந்து அவரை வந்து கைது செய்து சிறார் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதுக்கப்புறம் கூர்நோக்கு மையத்தில் செங்கல்பட்டில் இருக்கிறது ஏற்கனவே அடைக்கப்பட்டவர். மீண்டும் வந்து ஏதோ ஒரு குற்ற செயலுக்காகவோ இல்லை அதே குற்ற செயலுக்காகவோ இன்னும் விவரங்கள் வந்து முழுமையாக வெளிப்படவில்லை. ஏன்னா பலர் வந்து பல விஷயங்கள் சொல்கின்றார்கள், ஆனால் இந்த விசாரணையில் தான் முழுமையாக தெரியும். இப்போது வந்து மீண்டும் வந்து அவரை வந்து ஒரு இரவு வந்து காவலர்கள் வைத்திருந்து அடுத்த நாள் காலையில் வந்து கூர்நோக்கு மையத்துக்கு போகிறதுனால சிறார் நீதிமன்றத்தில் அவரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சிறார் நீதிமன்றம் மூலமாக கூர்நோக்கு மையத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவர் வந்து ஒரு நாளில் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தகவல் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு. கலெக்டர் அளவுக்கு விபரங்கள்லாம் போனதுக்கப்புறம், அது போஸ்ட்மார்ட்டம் செய்ததுக்கப்புறம் அவர் வந்து துன்புறுத்தப்பட்டே இருந்திருக்கார்ன்றது விவரம் வருது. இந்த கூர்மோக்கு மையத்தில் இருக்கிற சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்றைக்கு விசாரணையில் இருக்கிறது. இதில் வந்து கூர்நோக்கு மையத்தில் வந்து ஒரு காவலராகவோ இந்த கேன்டீனில் வேலை செய்கிற ஒருத்தர் தான் முக்கியமாக அடித்திருக்கிறதாகவும், மற்றவர்கள் கூர்நோக்கு மையத்தில் இருக்கிற சூப்பரிண்டென்ட்டு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் மற்றவர்கள்லாம் வந்து அந்த இணைந்து அடித்தாங்களா இல்லை அந்த குற்றத்தை வந்து மறைப்பதற்கு முயற்சி செய்தாங்களான்ற விவரங்கள்லாம் தெரியவில்லை. ஆனால் முழு விசாரணையில் தெரிய வரும். ஆனால் இது என்னென்னா, தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 9 கூர்நோக்கு மையங்கள் இருக்கின்றன. கூர்நோக்கு மையங்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறது. சிறுவர்கள் வந்து இன்றைக்கு குற்றச்செயல்களில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா கஞ்சா மற்றும் இது டாஸ்மாக் போன்ற பல்வேறு
போதைப் பொருட்கள் சந்தை இருக்கிறது. இப்போ நீங்க சொல்வதை இது பார்க்கும் பொழுது இந்த செங்கல்பட்டில் அரங்கேறியுள்ள குடரும் என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா தமிழகம் முழுமைக்குமே பெரும்பாலான கூர்நோக்கு இல்லங்களில் இப்படியான ஒரு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க சார். அது தொடர்பாக நீங்க தொடர்ச்சியாக களப்பணியை ஆற்றி வருவதை நான் பார்க்கிறோம். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னன்னா இந்தியாவில் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக பல்வேறு சட்டங்களை உருவாக்கிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. சிறார் பாதுகாப்பு சட்டம், போக்சோன்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமையிலிருந்து தடுப்பதற்கான சட்டம், சிறார் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கானது, குழந்தை வந்து வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரியான தடுப்பதற்கான சட்டம், அதேமாதிரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான பாலின பாகுபாடு இருக்கக்கூடிய கருவிலேயே கண்டுபிடிப்பதை தடுப்பது சட்டம்னு பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், சத்துணவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். தமிழகத்து குறிப்பாக வந்து 13 விதமான இலவச திட்டங்கள் கொடுத்து குழந்தைகளை வந்து பள்ளி கொண்டு வருவதற்காகவும், பள்ளியை அதிகமாக படித்துவிட்டு உயர்கல்விக்கு போகணுன்ற மாதிரி திட்டங்கள் மேற்கொண்டு வந்திருக்கோம். இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்கள் இருந்தாலும் களத்தில் பார்த்துட்டு என்றால் இந்த சட்டங்களும் சரி இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து என்ன பிரச்சனை சார் இருக்கு? அதிகாரிகள் அளவுக்கா இல்லை புரியல. நம்மளுடைய மனநிலை மாறவில்லை. நீங்க குறிப்பிடுவது போல பிற நாடுகள் ஒப்பிடும் பொழுது அதிக பாதுகாப்பு சட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன, ஆனால் திட்டங்களின் சுணக்கம் சொல்றீங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சிறார் நீதிமன்றம் எடுக்கலாம், இல்லை கூர்நோக்கு மையங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குற்றம் செய்கிறதா சொல்லப்பட்டு கொண்டு வரப்படக்கூடாது. இந்த அதற்கான அமைப்புகள், அதற்கான அரசில் இருக்கிற ஊழியர்கள், அதுக்கான இருக்கிற ஏற்கனவே இருக்கின்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டு என்றால் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது, அதுவே இன்றைக்கு நம்ம நடைமுறையில் இருக்கு. ஆனால் சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்தவன, சமீபத்தில் வந்த சட்டங்கள். இப்போ சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பை மாற்றவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா பல்வேறு சட்டங்கள் வந்து குழந்தைகளோட உரிமைகளை வந்து உரத்து கூறினாலும், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாலும் அதற்கு நம்ம களத்தில் வந்து தயாராக இல்லை. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காருகளும் நம்ம சாலைகளில் இருக்கின்றன. ஆனால் காரு கேட்ட சாலை இல்லை, புரியுது இல்லையா? இப்போ சாலைகளை உருவாக்கும் போதும் விதிமுறைகளை பயன்படுத்துறதுல, அதனால ஹைவேஸ் சாலை வரி கட்டிடுறோம், சாலை விபத்துகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, சாலைகள் வந்து பாதுகாப்பானதாக இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு பல்வேறு புதிய சட்டங்கள் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு கொண்டு வரப்பட்டாலும் அவை பயனளிக்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து முதல்ல வந்து மைண்ட் செட், மக்களுடைய மனநிலையில் மாற்றம் இல்லை, இதை செயல்படுத்த வேண்டியவர்களுடைய மனநிலையில் மாற்றம் இல்லை, ஆட்சியாளருடைய மனநிலையில் மாற்றம் இல்லை, நீதிமன்றங்களுக்கு வந்து போதுமான அக்கறை இல்லை, காவலர்கள் இதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காவலர்கள் அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் இல்லை. இப்படி எல்லா இடத்துலையுமே சிக்கல் இருக்கு. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன மாற்றங்கள் வரணும்னு சொல்றீங்க? என்ன மாற்றங்கள் சொல்றீங்க? இந்த மனநிலையில் மாற்றங்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? எந்த மாதிரியான மாற்றங்களை நோக்கி நம்ம நகரணும்னு சொல்றீங்க? என்னன்னா முதல்ல சைல்ட் சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, குழந்தைகளை முக்கியப்படுத்தி தான் எல்லா விஷயங்களும் செய்யணும் நீங்க. ஆனால் இன்றைக்கு குழந்தைகளை பயன்படுத்தி குழந்தைகளை சுரண்டுவதற்கோ, இல்லை குழந்தைகளை உரிமைன்னு கூறிக்கொண்டு அதில் வருமானம் ஈட்டுவதற்கோ தான் எல்லாரும் இருக்காங்க. அந்த வேலைப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்குது, நிறைய வேறுபாடு இருக்குது. குழந்தைகளை முக்கியப்படுத்தும் போது குழந்தைகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தான் நம்ம எல்லோரும் இருக்கோன்றத ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்குன்றனா பள்ளி ஆசிரியர்கள் அவளுடைய உரிமைகளுக்கு தான் குரல் கொடுக்குறத பார்க்குறீங்க நீங்கள் எல்லா போட்டு. குழந்தைகளுடைய கல்வியுடைய உரிமைகளுக்கோ குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாப்பதற்கோ அவங்க குரல் போராடினு பார்த்ததில்லை. நான் குறையா சொல்லலை, ஆனால் இதை உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூக பாதுகாப்பு துறையில் வந்து இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். எங்கள் மாற்றம் இந்தியா மூலமாக, நீதிமன்ற தலையீடு மூலமாக, இந்த ஜுவனியல் ஜஸ்டிஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, சிறார் பாதுகாப்பு சிறார் உரிமைகளுக்கான சிறார் நீதிக்கான குழு ஒன்று நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டது. அதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க, அவர்கள் மூலமாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். புது புது பதவிகள் எல்லாம் உருவாக்கியிருக்கோம், மாவட்ட அளவில் மாநில அளவில்லாம் உருவாக்கிறோம். மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு யூனிட்னு சொல்லிட்டு அதில் வந்து பலர் வந்து அலுவலர்களாக இருக்காங்க இன்றைக்கு. அதுமாரி நிறைய உருவாக்கியிருக்கோம். அதுமாதிரி அப்சர்வேஷன் ஹோம் வந்து தமிழகத்தில் 9 தான் இருக்குது. அதில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள போஸ்ட். ஸோ ரிஃபர்மேட்டரியா இல்லை. குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஒரு குற்றம் செய்து விட்டு வர்ற குழந்தை வந்து அந்த சிறார் வந்து நிறைய மன அழுத்தத்தில் இருப்பான். அந்த மன அழுத்தத்திலேருந்து அவனை போக்குவதற்கு பதில் அவனை பயமுறுத்தும் ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த மாவட்டங்களில் இந்த குழந்தைகள் அதாவது குழந்தைகள் நல அலுவலர்கள் கூட சரியான நபர்கள் நியமிக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு கூட தொடருது இருக்குது. இப்போ சரியான நபர்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் இப்போ வந்து இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, அதுக்கான அப்பாயின்மெண்ட் இப்போ தான் மூவ் ஆகுது அரச அளவில்.
மற்றபடி வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற ஊழல் இதுலயும் இருக்கிறது. இப்ப பதவிக்கு வரவங்க வந்து குழந்தைகள் மேல ஆர்வம் கொண்டு வர்றதில்ல, ஒரு அரசு பதவியில தான் வர்றாங்க, இதுதான் பிரச்சனை. ஒன்று கூர்நோக்கு மையத்துல என்ன ஆயிடுச்சு, மையத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாட்ச்மேனு வார்டனு குக்கு இந்த மாதிரியான கீழ்நிலை வேலைகள்லாம் இருக்குல்ல, அதிகமான வேலைகள் வந்து ஏற்கனவே கூர்நோக்கு மையத்துல இருந்த கடந்த காலங்களில் சிறாராக இருந்து இன்னைக்கு பெரியவங்களா வந்தவங்களுக்கு வந்து கம்பாஷனேட் கிரவுண்ட்ற மாதிரி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களை வேலைக்கு வச்சுட்டாங்க. இது ஒரு தவறான யூரோப் மற்ற நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே குடிநோக்கு மையத்தில் இருந்த ஒருவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து பாதிக்கப்பட்டவர், அபியூஸ் ஆகிருப்பார். ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வந்து அந்த மனநிலையிலேருந்து வர்ற போது திருப்பி அவர் வந்து பிற்காலத்தில் வந்து அவரும் வந்து ஒரு சுரண்டப்படுபவர் வந்து எதிர்காலத்தில் சுரண்டுபவராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அப்படி தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து பழைய கமல்ஹாசன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் வந்து பிற்காலத்தில் வந்து குற்றவாளியாக பார்த்துருக்கோம். அந்த ஒரு பாரத ராஜா சிவப்பு ராஜாக்கன்ற ஒரு படம். இது வந்து ஒரு உளவியலாகவே பல பிச்சுக்கள் இருக்குது. அதனால் ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் செய்து அவர்கள் வந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கு சரியான நபர்களான்னு பார்த்து தான் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 150 மேற்பட்டவர்கள் வந்து இந்த இதுல வந்து இருக்கிறவங்க, கீழ்நிலையில் இருக்கிறவங்க, ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களோ இந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றீங்க, பணியில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க கடந்த காலங்களில் கம்பாஷனேட் கிரவுண்ட் மாதிரி ஒரு தவறா. அது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாம அன்றைக்கு அரசாங்கத்தின் நோக்கம் என்பது அவங்களை ஊக்கப்படுத்தணும்னு கொடுத்தது. அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும், குழந்தைகள் இல்லாத வேறு துறைகளில் கொடுத்துருக்கணும். இதே துறையில் கொடுக்குற போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அவங்க வந்து இந்த மாதிரியான சிஸ்டமில் இருந்து தவறுகள்னால பாதிக்கப்பட்டு அதை வந்து இன்டர்னலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போனவங்க வந்து திருப்பி வந்து அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான ஒரு சிக்கல்னு தமிழகத்தில் இருக்கிறது. இந்த செங்கல்பட்டு விஷயத்தில் கூட அந்த மாதிரி ஏற்கனவே கூர்நோக்கு மையத்தில் இருந்த ஒரு நபர் தான் இன்றைக்கு வந்து அதிகமாக வந்து அந்த சிறுவனை அடித்து அடிச்சிருக்கான், வந்து இறந்து போனதாகவும் துன்புறுத்தினாகவும் சொல்கிறாங்க முதற்கட்ட விசாரணையில். அந்த முழுமையான விசாரணையில் பிற்காலம் தான் தெரிய வரும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது ரிஃபாமெட்ரின்னு சொல்லுவாங்க, குழந்தை ஒரு சிறார் வந்து தவறு செய்துட்டு வந்துட்டான்னா அவனுக்கு வந்து இங்கேயே வந்து இந்த கூர்நோக்கு மையமே வந்து ஒரு தண்டனை கூடமாக மாறிடுது, விதைமுகமாக மாறிடுது. ஏன்னா அவன் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு. நீங்கள் வந்து ஒரு வளர்ந்து அந்த மறுவாழ்வு மையம் என்பது வந்து விதைமுகமாக மாறுது இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குது. ஆனால் சட்டம் வந்து அப்படி சொல்லலை. ஆனால் அதற்கு குழந்தைகள் சார் அதை வந்து மாற்றுவதற்கான பொலிட்டிக்கல் வில்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் உறுதிப்பாடு கடந்த காலங்களில் இல்லை. நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக போராடி பார்த்துட்டோம், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஒரு 8 மாவட்டங்களில் மட்டும்தான் சிறார் நீதிமன்றங்கள் இருந்தது. நாங்கள் போராடி தான் 32 மாவட்டங்களையும் கொண்டு வந்தோம். அதுமாரி குழந்தைகள் குழுமம்னு சொல்லுவாங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு, ஒரு பாலியலில் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டதோ இல்லை வீட்டு மாவட்ட அளவில் அப்பவும் 12 தான் இருந்தது. அதை வந்து 32 மாவட்டங்களுக்கு கொண்டு வந்தோம். இப்போ 39 மாறிடுச்சு, புதிய மாவட்டங்களுக்கு வேணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா புதிய மாவட்டங்கள் உருவாகும் போது அந்த பதவிகளை உருவாக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தேவையில்லை, 2 மாவட்டங்களுக்கு ஒரு ஆள் சேர்த்து பார்க்குறாங்க. புதிய மாவட்டங்கள் உருவாக்கும் போது புதிய ஒரு கமிஷனர் போடுறது இல்லையா, புதிய கலெக்டர் போடுறது இல்லையா, 2 மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் போடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கீழ்நிலையில் வந்து பதவிகளை உருவாக்குவதற்கு அரசு வந்து தயங்குகிறது. போதிய அளவுக்கு அலுவலர்கள் இல்லை. ஏற்கனவே இருக்கிற அலுவலர்கள் இந்த ஊழல்லையும் வன்முறையிலையும் புறையோடி போனவர்கள், அவங்களெல்லாம் திருத்த முடியாது, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்போ இதை இவரெல்லாம் களையெடுக்கப்பட்டு புதிய ரத்தம் பாய்ச்சணும், அதற்கான வேலைகளில் வந்து இந்த சுணக்கம் இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது குழந்தைகள். அப்புறம் என்ன ஆகுதுனா சிறிய குற்றவாளியாக வர்றவங்க வந்து நாளைக்கு வந்து கூலிப்படையில் போகிற சேர அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்குது. கஞ்சா சுலபமாக கொடுக்குது. இப்போ என்ன கேள்விப்படுறேன்னா உதாரணங்கள் இருக்கா சார், பெரும் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படியான உதாரணங்கள் இருக்கா? ஏன்னா கூலிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூலிப்படையில் கைது செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கைது செய்யணும்னா அதில் ஏதாவது ஒருவரோ இருவரோ வந்து 17 வயசு குறைஞ்சவராக தான் இருக்கார். இப்போ அவங்கள வந்து என்ன ஆகுதுன்னா பெரிய குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் சாராயம் கஞ்சா பழக்கத்தெல்லாம் உருவாக்கி அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்க கூலிப்படையில். இது ஒரு பெரிய பிரச்சனை தமிழகத்தில் இருக்குது. அதே மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து நிறைய சிறார்கள் இங்கே வந்து அவர்களும் குற்றச்செயலில் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். இதுக்கு பெரிய பிரச்சனை என்ன, இடைநிறுத்தல் ஆகாமல் நம்ம பள்ளிக்கல்வியை வந்து உறுதி செய்யணும். அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக நம்ம சொல்லியிருக்கோம் கல்வியில் வந்து தமிழகம் முன்னேறிடுச்சுன்னா உண்மை அப்படி இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மை இல்லை அப்படின்றத உண்மை இல்லை, உண்மை இல்லை. தமிழகத்தில் வந்து கல்வி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. கேட்டால் பீகார் உத்தரப்பிரதேசம் ஒப்பிடுறோம். நீங்கள் வந்து ஒப்பிட வேண்டியது வளர்ந்த நாடுகளை. இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழகத்தை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவோம், வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு. நான் இந்த முதல்வர் மட்டும் இல்லை, கடந்த காலங்களையும் சரி தொடர்ந்து வந்து வாக்கு வங்கி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை முதன்மைப்படுத்தியான கல்வி திட்டங்கள்லாம் இல்லை, பல திட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அவையெல்லாம் இடைநிறுத்தலை தடுக்கலை. என்னென்னா குறிப்பாக என்னென்னா கற்றல் நடக்காமல் போகுது. நீங்கள் வந்து சத்துணவு கிடைக்குது,
புத்தகம் கிடைக்குது, நோட் புக்கு கிடைக்குது, லேப்டாப் கிடைக்குது, மற்ற விஷயங்கள் கிடையாது, ஆனால் கற்றல் கிடைக்கல. இதுதான் பெரிய சிக்கல் இன்றைக்கு. அதில் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும், சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஏழ்மையினால் குழந்தைகள் வந்து இடைநிறுத்தல் ஆறுதில்லை, வகுப்பறை வன்முறையாக இருக்குது, இல்லை வகுப்பறை வந்து கசப்பான அபூர்வமாக இருக்கிறதுனால தான் வகுப்பறை விட்டு வெளியிடுறாங்க. வகுப்பறை விட்டு வெளியில் போகிறவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா திருப்பி வகுப்பறைக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இவர்கள் வந்து வேலைக்கு போகணும், அது வந்து சிறார வந்து ஒரு மெக்கானிக்காக மாறலாம், இல்லை கிளீனராக மாறலாம், இல்லை இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களோட தொடர்பு வரலாம். பெரும்பாலும் வந்து பொருளாதாரத்துலேயும் சமூகத்துலேயும் பின்தங்கிய சமூகத்தில் இருக்கிற குழந்தைகள் தான் இந்த மாதிரி பாதிப்பில் ஆளாடுறாங்க. அதனால் நாளுக்கு நாள் வந்து சிறார் குற்றங்கள் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, செல்ஃபோன் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும். இப்போ இதை தடுக்கணும்னா கல்வியில் வந்து பெரிய அளவு, கல்வி கற்றலில் வந்து பெரிய மாற்றம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 35 விழுக்காடு மாணவர்கள் வந்து பிளஸ் டூவே போகிறதில்லை, 99 விழுக்காடு வந்து 1ஆம் வகுப்பில் சேர்த்துடுறாங்க. 10ஆம் வகுப்பில் நிறைய இடைநிறுத்தல், 8ஆம் வகுப்பில் இடைநிறுத்தல், 12ஆம் வகுப்பில் இடைநிறுத்தல். இந்த கோவிடுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஓரளவுக்கு 10 வரைக்கும் போனாலும் 11 போக முடியாது. பார்த்தீங்கன்னா ஆக பெரும்பாலான மாணவர்கள் வந்து எப்படியோ தேற்றப்பட்டு ஏதாவது மார்க் போட்டு அவங்கள பாஸ் பண்ண வைக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. முழுமையான கற்றல் கிடைக்கிறது இல்லை. அப்போ 12ஆம் வகுப்பு போகிறது ரொம்ப குறைஞ்சி போகுது. எல்லாரும் பாலிடெக்னிக் போகிறதில்லை. பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் ஐடிஐக்கு மட்டும் 1000 ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. இப்போ தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக முடிவு செய்து போடலை. பல ஆண்டுகளாக பாலிடெக்னிக் ஐடிஐயில் ஆசிரியர்களே இல்லாமல் தான் பையங்க வந்து ஒரு ஐடிஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த நிலைமை தான். இப்போ 10வது இடைநிறுத்தல் ஆகி ஐடிஐக்கு போனால் கூட அங்கே ஐடிஐயில் முறையாக அவனுக்கு பயிற்சி கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ரொம்ப ஒரு ஐசியூல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அதனால அரசு இவை அனைத்தும் தான் இந்த குற்றங்களுக்கான காரணம். ஆமா, இதெல்லாம் அடிப்படை காரணங்கள் வந்து இடைநிறுத்தலை தடுக்கணும். அடுத்தது குற்றங்களுக்கு ஈடுபடுற பையன் இப்போ மாணவர்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாணவர்கள் சொல்ல முடியாது, இந்த சிறாருக்கு வந்து வளரிளம் பருவத்தினர் வந்து பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, போதை பிரச்சனைகள் இருக்குது, வன்முறை பிரச்சனைகள் இருக்குது. இதோடு அவன் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு இந்த கூர்நோக்கு மையத்துக்கு வர்றபோது அங்கே வந்து அவனுக்கு வந்து வதை முகாமாக மாறுகின்றது. அங்கே வந்து அவனுக்கு உணவு கொடுக்கறது இல்லை. வர்றபோது என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக கிடைப்பதில்லை. போனீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு லுங்கியை காட்டிட்டு அண்டர்வேரோட உட்கார வச்சுருவாங்க. முதல் வேலை கடந்த காலங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்து, இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அதேமாதிரி அந்த பையங்க வர்றபோதே அவனை பயமுறுத்தி வைக்கணும். இல்லைனா அவன் வந்து அடிச்சிருவான், ஓடி போயிடுவான், வன்முறையில் ஈடுபடுவான் அப்படின்னுன்றதுக்காக முதல்லே செய்யணுன்றது ஒரு அடி போட்டு வைக்கணும், பயமுறுத்தி வைக்கணுன்றது பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா, ஏற்கனவே இந்த காப்பகத்தில் வேலை செய்து அதுலேயே சுரண்டப்பட்ட அவர்கள் வந்து இன்றைக்கி வேலையில் இருக்கிறவங்க அவங்க அதே மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. புதிய பதவிகளை உருவாக்கணும், அரசியல் தலையீடு இருக்குது, சாதிய தலையீடு இருக்குது, மத தலையீடு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் இந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுன்ற போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக குழந்தை காப்பகங்கள் இருக்குது. அனாதை ஆசிரமம் சொல்கிறோம் இல்லை, அந்த மாதிரி காப்பகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் 1200க்கும் மேற்பட்டு இருக்குது. எங்களுடைய நீதிமன்ற தலையீட்டு மூலமாக கிட்டத்தட்ட 400 காப்பகங்களை குறைச்சி இப்போ 800 காப்பகங்கள் இருக்குது தமிழகம் முழுமையும். இதுலேயும் வந்து சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதில்ல. இந்த காப்பகங்களை நடத்துகிறவங்களும் வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வந்து மத பின்னணி கொண்டவர்கள். அது இந்து மதமாக இருக்கலாம், இல்லை இயேசு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லை அல்லாவை பேசலாம். ஆரம்பத்தில் மதத்துக்காக பயன்படுத்துகிறோம், மதத்தை வந்து குழந்தைகளை சுரண்டுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு சூழல் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத போதகம்ன்ற மத கல்வின்ற பெயரில் குழந்தைகளை அடைச்சி வச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாட்டு நிதி வருவதற்காக கொண்டு வந்துடுறாங்க. வடகிழக்குலேருந்து நிறைய பையங்க வந்து இங்கே வந்து வச்சுருந்து அவங்கள வந்து சுரண்டப்படுறாங்க. மதராசன்ற பெயரில் வந்து நிறைய இதை பற்றி பேசக்கூடாது, மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை பேசணும் இல்லை, குழந்தைகள் தானே பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக கொண்டு வந்து பீகார்லேருந்து மற்ற குழந்தை பையங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் மத கல்வி கொடுக்கலாம், அதோட அடிப்படை கல்வி கொடுக்கணும். சட்டம் ஒரு கல்வி உரிமை சட்டம் சொல்லுது, அப்போது அது வந்து Article 21A சொல்லுது. இப்போ அடிப்படை கல்வியோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய அரபிக் கல்வி கொடுக்கலாம். ஆனால் அடிப்படை கல்வி மறுக்கப்படுகின்றது, அதை வந்து முறையாக யாரும் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா பெட்டா கோஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரியான மத அமைப்புகள் இன்றைக்கி வந்து நிறைய கிளம்பிடுச்சு. அவங்க வந்து அது வருமானத்தை ஈட்டுவது வேறு, ஆனால் குழந்தைகள் சுரண்டல் பெரிய இருக்குது. வடகிழக்குலேருந்து அங்கேயே இந்த டிராஃபிக்கிங் நடக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த RSS பின்னணி கொண்ட அமைப்புகளும் அவங்களும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு
வடமாநிலங்களிலிருந்து குழந்தைகள் இங்க கொண்டு வந்து கணக்குக்காக பணம் வாங்குறதுக்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நிறைய மடங்கள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து குழந்தைகளை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு வந்து பகவத்கீதா சொல்லிட்டு இந்த சமஸ்கிருத கல்வி கொடுக்குறேன்ற பேரில் அங்கே அவங்களுக்கு வந்து மூளைச்சலவை நடக்குது. இப்போ ஆக மொத்தம் என்னென்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து யாருமே பேசுவதில்லை, எங்களை போன்றவர்களை தவிர யாரும் பயப்படுறாங்க இது மாதிரி பேசுவதற்கு. ஏன்னா எது பேசினாலும் நம்ம அடையாளப்படுத்தப்படுறோன்றது. ஆனால் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்றது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற வருவாய்க்காகவோ ஏதோ ஒரு மோட்டிவுக்கு வந்து குழந்தைகளை சுரண்டுவது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதுமாதிரி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற குழந்தை தேவையே இல்லாமல் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைய வந்து யாராவது கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் வந்து காப்பகம் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ பெற்றோரோடு தொடர்பே இல்லாமல் போகுது. நல்ல விஷயம் தான் சார், அவங்க காப்பகம் ஒரு வாழ்வு கொடுக்க கூப்பிட்டு போகிறாங்க. இல்லைங்க, அது எப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெற்றோரோடு தொடர்பு இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது சரியாக இருக்கும். சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர்ன்றாங்க. குடும்பத்தில் இருக்கவே முடியாது, மிகப்பெரிய வன்முறை இருக்குன்ற போது மட்டும்தான் நீங்கள் வந்து காப்பகத்தை நோக்கி போகணும். வேறு வழி இல்லாமல் குடும்பத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. குடும்பத்தில் இருந்தால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பே இல்லைன்ற போது தான் ஏழ்மையினால் குழந்தைகள் வந்து காப்பகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆதரவற்ற குழந்தை தந்தையை இழந்திருந்தால் கூட மாதம் மாதம் 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு பெற்றோர் ஒரு தாய் தன்னுடைய கணவரை விட்டிருந்தால் கூட குழந்தையை வீட்டிலேயே வச்சுருந்து அருகாமையில் இருக்கிற பள்ளிக்கு அனுப்பிச்சு அந்த குழந்தையுடைய கல்விக்காகவும் உணவுக்காகவும் 4000 ரூபாய் மாதம் மாதம் கிடைக்குது. தமிழ் இப்போ இது தடுப்பதற்கு வலுவான சட்டங்கள் இருக்குது. குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ உள்ளிட்ட நிறைய சட்டங்கள் இருக்க தான் செய்யுது இல்லையா. என்ன குற்றங்கள் குறைந்த பாடலையே அப்படின்னா நிதர்சனம் என்னென்னா அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அமைப்புகள் சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அளவில் வந்து குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் இருக்குது. அதுவும் நம்ம நீதிமன்ற போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஆணையம். ஆனால் ஆணையத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரங்கசாமின்னு கடந்த முறை அதிமுகவுடைய ஏதோ மாவட்ட அளவில் ஒரு செயலாளராக ஏதோ இருந்தாங்க. அவங்கள தான் திருப்பியும் போட்டாங்க. அதை எதிர்த்து நாங்கள் சொல்லிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாவல நெடுஞ்செழியனுடைய மருமகனாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து குழந்தைகள் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்கள வந்து ஆணையராக போடுறீங்களேன்னு சொல்லிட்டு தலைவராக போடுறீங்களேன்னு போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மீண்டும் வந்து அதிமுக ஆட்சியில் சரஸ்வதி ரங்கசாமியை கொண்டு போனாங்க. இப்போ அதான் தொடருது. இப்போ இந்த மாதிரியான பதவிகள்லாம் வந்து வாரியத்தலைவர் பதவிகள் மாதிரி கொடுத்துட்ற போது அது குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு பதில் அவங்க வந்து அவங்க வண்டியில் வந்து ஒரு ஃப்ளாகை போட்டுட்டு குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவர்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு அது வருமானம் வருது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து பதவிகள் எல்லாம் வந்து குழந்தைகளை முதன்மைப்படுத்தாமல் பயனற்று போயின்றது, அவ்வளோதான். இதுதான் வந்து மாநில அளவுலையும் நடந்துட்டுருக்கு, மாவட்ட அளவுலையும் இருக்கிறது. இப்போது இந்த மாதிரியான ஆணையம் வந்து சிறப்பாக செயல்பட்டதுன்னா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க முடியும், ஒழுங்காக விசாரிக்க முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும், சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும். சீர்திருத்தங்களை கொண்டு வரவே முடியாத ஒரு சூழலை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் உருவாக்கி வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னா நம்ம பரமபதம் மாதிரி தான், ஏணியில் கொஞ்சம் ஏறிட்டு திருப்பி பாம்பில் இறங்கி வர்ற வேலைகளை தான் எங்களை மாதிரியான சமூக செயல்பாட்டு தினசரி மேற்கொண்டு வருகிறோம். பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டத்தில் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது, இந்த சட்டத்தின் படியான வழக்குகள். ஆனால் பல வழக்குகள் வந்து நிலுவையில் தான், ஆக பெரும்பாலான வழக்குகள் நிலுவையிலே இருக்குது. ஒரு சில வழக்குகள் தான் வருது. நீதிமன்றத்தில் வழக்குகள் குவிந்துருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கோவிட் வந்ததுக்கப்புறம் பல வழக்குகள் வந்து ஆன்லைனில் நடத்தவே முடியாது போக்சோ வழக்குகள்லாம். அதனால் என்ன ஆயிருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சுரண்டியவர்கள் வந்து குற்றவாளிகள் எல்லாமே இன்னைக்கு தப்பிச்சு பெயிலில் இருக்காங்க. அதேமாரி சட்ட உதவி கிடைக்க இருப்பதற்காக வந்து அரசியல் சாசனத்தில் சட்டம் வந்து இலவச சட்டம் கொடுப்பதும் அடிப்படை உரிமையாக இருக்குது. அதுக்கு தான் மாநில அளவுலையும் மாவட்ட அளவிலையும் சட்ட உதவி ஆணையம் இருக்குது, சட்ட உதவிக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் சட்ட உதவி வந்து சிறப்பாக கிடைக்கிறது இல்லை, இலவச சட்ட உதவி கிடைக்கிறது. அப்படி இலவச சட்ட உதவின்னு சொல்லிட்டு அரசுகிட்டையும் பணத்தை வாங்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ன்றாங்கள அந்த குழந்தையோ குழந்தையுடைய பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெற்றோர்கிட்டையோ வந்து பணம் வாங்குகிற இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்க. 19 சொல்லலை, ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இலவச சட்ட உதவியும் கிடைக்கிறது இல்லை. விக்டிம் காம்பன்சேஷன் சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சா அதை பங்கு போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு குழந்தைக்கு எந்த வித நிவாரணமும் கிடைக்காம கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதத்துலையும் சுரண்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டுக்கு வரணும்னா கூட 4 பூரா வந்து காத்திருக்க வேண்டியிருக்குது. போயிட்டு வர்ற செலவு என்ன அதை கூட அவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. அரசு கொடுக்கணும்,
கொடுக்கறதில்ல. காவலர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் அவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க. இப்போ வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் சொல்லுவோம் இல்லையா. ஒரு தடவை சிலுவையில் அறையப்படுற இயேசு வந்து பல முறை வந்து பலரால் வந்து சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து மீண்டும் சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் முக்கியப்படுத்தி அரசியல் கட்சிகள் போராடணும். அரசியலில் வர்றவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுக்குற போது குழந்தைகளை வந்து முதன்மைப்படுத்தி எல்லா விஷயங்களும் செய்தாங்கன்றால் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நன்றி திரு நாராயணன், உங்களோட வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.